வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மேக்ரோனி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி இந்த அளவுக்கு லைட்டா கொதிச்சோடனே ஒரு கால் கிலோ அளவுக்கு மக்ரோனி எடுத்திருக்கோம், அதை கூட சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துக்குங்க, அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாம கிடைக்கும். இப்ப இதை அப்படியே நல்லா வேகட்டும். இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடியில போய் இது ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி வேக விட்டாச்சு. நீங்க ரொம்பவும் இதை வேக விட்டுறாதீங்க, வேக விட்டா நம்மளுக்கு குழஞ்சு போயிடும். அதனால இது மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தா போதும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப தண்ணியில நல்லா வடிச்சிடலாம். ஒரு வடிகட்டியை வச்சு இது மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானில் வச்சுக்கோங்க, அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கூட நம்ம லைட்டா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேக்ரோனில உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம், அதனால நம்ம காய்க்க தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கோம், கூட அதையும் சேர்த்திடலாம். விட்டுருங்க. காய் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினோடனே நம்ம 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கடைசியா இது கூட கொஞ்சம் கொடமிளகாவையும் இருந்தா சேர்த்திக்கோங்க. காய் நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்க மேக்ரோனியை கூட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம 3/4 பதத்துக்கு வேக வச்சனால தான் இப்போ நல்லா இருக்கு. ரொம்ப வெந்திருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே இப்போதைக்கு குழஞ்சு போயிருக்கும், எல்லாமே உடஞ்சு போயிருக்கும். கூட கொஞ்சம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியா இது பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டான மேக்ரோனி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.